இந்த டயலாக்லாம் எதுவுமே பிளான் பண்ணதே கிடையாது. உண்மையிலே இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது. சார், நான் நிறைய விஷயம் பிளான் பண்ணேன், உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம் இதெல்லாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சாங்கை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் சார். அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க, அப்படியே ப்ளே பண்ணலாம், ஒன்றும் ட்ராமா இல்லை. வேணாம், அதை முன்னாடியில் கேட்கணும். நான் வந்தேன். அப்புறம் இந்த மாதிரி மேடைகளில் வந்து நான் ரொம்ப அதிகமாக எமோஷன் ஆகிடுவேன். அது சரியாக நடக்கணுங்கிற ஒரு போராட்டம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுனால, அது மட்டும் இல்லை, ரஹ்மான் சார் கொடுத்த அந்த ஷீல்டை வந்து நான் ஒத்த கையில் தூக்கூட அப்படியே இப்போது சுழுக்கி அடித்தது. அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு, வலி தாங்க முடியல, கத்த முடியல. அந்த கத்தில் இந்த மைக்கு வேலை செய்யணும்னு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் அது கொஞ்சம் அநாகரிகமான விஷயந்தான், மன்னிக்கணும். அப்புறம் நான் காலையில் கூட சொன்னேன், எனக்கு இருக்கிற மிக சில பெருமையில் ஒன்று வந்து கருப்பழனியப்பன். அவர் பேசினார்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு ஒரு வாடகை ஜாஸ்தி. முதல்ல 3 லட்சம் ரூபானாங்க, அப்புறம் அப்படியே வந்து 8 லட்சம் ரூபா ஆகிடுச்சு. இல்லாட்டி ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்து இந்த வாடகைக்கு பிடிச்சி டெஃபினட்டாக தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம் கருப்பழனியப்பன். அந்த மாதிரி வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.